அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் அடங்கியிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், விரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் சிக்கல் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். புதிய நண்பர்களின் அறிமுகம், அவர்களால் நன்மையும் ஏற்படலாம். சுப செலவுகள் இருக்குது. பண வரத்து திருப்தி தரும் வகையில் இருக்குது. உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் வியாபாரம் மிதமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்களின் பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களுடன் நல்ல பெயரை எடுப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை தங்க ஏதாவது குறை கூறுவாங்க, அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை. பெண்களது செயலுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பாங்க. திறமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கலைத்துறையில் நட்பு வகையில் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லுது. வயர வர வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களில் நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் சோர்வும் உண்டாகலாம். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை புரிந்து கொண்டு வழிய வந்து உறவு பாராட்டுவாங்க. தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எப்பொழுதும் போல இருக்கும். விற்பனையை அதிகரிப்பதால் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் சிரம செலவுகளை நீங்கள் சமாளிக்க காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் போட்டி தேர்வுகள் எதிர்பார்த்த வெற்றியே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும். உறவினர்களை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு அவர்களின் உதவி கேட்காமல் கிடைக்கும். சிலருக்கு உழைப்பு அதிகமாகி களைப்பும் சோர்வும் ஏற்படலாம். பணிபுரியும் பெண்களுக்கு சாதகமான நிலை உருவாகி பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். கல்வியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அரசியலில் சிலருக்கு மாவட்ட பொறுப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் எளிதிலும் பணிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். பெரும் புள்ளிகளின் அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்குது. வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிலைத்திருக்கும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களது தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். அவ்வப்போது உங்கள் மிகப்பெரிய பணத்தால் நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் வேலை கை கொடுக்கக்கூடியதாக இருப்பாங்க. இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்பை நீங்கள் தவிர்க்கலாம்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர முன்னேற்றம், காரிய சக்தி, தலைமை பதவி ஆகியவை ஏற்படலாம். வாகன வசதிகள் மேம்படும். அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. வித்தைகளும் தேர்ச்சியும் அறிவுத்திறனும் கூடும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆசியால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரால் உங்கள் பிள்ளைகளின் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு. பிள்ளை பேறு, புதிய தொழில் வாய்ப்புகள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி வாய்ப்புகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு. அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பைரவரை முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல இருக்கார். அரசாங்க காரியங்கள் சில தடைகள் உண்டாகலாம். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். சந்திரனின் இடப்பயிற்சி வியாபாரத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கலாம். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆசைப்பட்டு வாகனத்தை வாங்கி மன மகிழ்ச்சி நீங்கள் அடைவீங்க. எதிர்பார்த்ததை விட வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. காதல் விவகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் புதிய ஜீவன் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது. குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதி ஏற்படும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவி உறவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. சுக்கிரன் 12-1ஆம் இடத்துல இருக்காரு. பிடிவாதமாக நின்று தொழிலில் மேன்மையை கொண்டு வருவீங்க. சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பாக நடக்கும். நில விற்பனை நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கை கொடுக்கும். ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. அலுவலக சுமை உங்களுக்கு அதிகரிக்கும். அலைச்சல் மிகுதியும் ஓரிடத்துல உங்களை இருக்க விடாது. மேலதிகாரிகளின் அன்பு உங்களை உற்சாகப்படுத்தும். கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெளி வட்டாரத்தில் இருந்து உங்களுக்கு புகழ் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குருவை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரியதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தரன் ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை நீங்கள் அறவே ஒதுக்கக்கூடியவராக இருப்பீங்க. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்றும் போது உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். இதனால் அமைதி பெருகும். அப்படிப்பட்ட தலம் திருப்புட்குழி. இந்த தலத்துக்கு சென்று வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.